ஆண்டவரும் ரட்சகரமாக இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவ நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன சங்கீதலின் புஸ்தகம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழாவது வசந்த வாசிக்க கேட்போம் வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது ஹால இல்லூயா வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும்மா இருக்கிறதா தேவ பிள்ளையிலே இந்த வேதம் தானே நமக்கு வாழ்வாதாரம் இந்த வேதம் நமக்கு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்க முடியுமா இன்னைக்கு இந்த வேதம் இல்லைனா இயேசுவை நம்ம பார்க்க முடியுமா இன்றைக்கி இந்த வேதம் நமக்கு இல்லைன்னா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை நான் வாழ முடியுமா அதனால் தான் ஆண்டவர் அற்புதமாய் நம்மளுக்கு அவருடைய வார்த்தைகளை நான் தந்திருக்கிற ராமே இந்த வேத வசனங்களை தானே நம்மளை உயிர்ப்பித்து ரட்சிப்புக்கிது வாங்கி நடத்தினது தெய்வப்பிள்ளையில இது சாதமான ஒரு புஸ்தகம் இல்லை இது உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் அலை இயேசுவை நான் எப்படி பார்ப்பேன் அப்படி வார்த்தையில் இந்த வார்த்தை மாம்சமாகி அலையிலுயா அந்த வார்த்தை ஆதியில் இருந்த வார்த்தை பிதா அன்னைக்கு உருவாக்கப்படும் போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் போது வார்த்தையாகி ஏசு கடந்து போய் ஆவியானவர் அங்க கிரியை செய்து வெளிச்சமுண்டானது அல்லவா அப்போ இந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார் அல்லவா அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை அலையிலுயா அப்போ ஒவ்வொரு முறையும் நான் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையில் இயேசுவை நம்ம பார்க்கிறோம் அப்போ எவ்வளோ முக்கியமான வார்த்தை பாருங்கள் இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது தான் குறைவற்றது என்று சொல்லப்பட்டிருக்குது இன்றைக்கி தேவப்பிள்ளையில் இந்த வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானா இந்த வார்த்தையின்படி நான் வாழ்வேனானால் நிச்சயமா நான் ஆசிரதிக்கப்பட்டவன் அலையிலுயா அதனால் தான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு கத்திரைய வார்த்தை குறைவற்றதும் உயிர்ப்பிக்கிறமா இருக்கிறது என்று அது மாத்திரம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசந்தம் கூட வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா வாசிக்க கேட்போம் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்குள் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது ஆமே நான் உங்களுக்கு சொல்ற வசனங்கள் இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனமா இருக்கிறதா அப்ப நான் என் ஆவிக்கிற வாழ்க்கையில பிழைத்திருக்கிறேன்னு சொன்னா எனக்குள்ள இந்த வார்த்தை இருக்கணும் தெய்வ பிள்ளைல அந்த வார்த்தை ஜீவனில் வார்த்தை ஆவியான வார்த்தை நம்ம ஆவியை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது அந்த வார்த்தையின்படி படி நம் நடக்க இந்த வார்த்தையில நம்ம வாழ கர்த்த நிச்சயமாக உதவி செய்யணும் அது மாத்திரம் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா அந்த சம்பவம் தெரியும் பேதுரு ஐ மீன் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டுட்டு ஒரு மீன் கூட அகப்படாமல் அவர் சோர்ந்து போய் காணப்படுவார் ஏசு வலது வளர்த்து ஆழத்துல ஆழத்தில் போடு அன்றவரே ராத்திரி முழுதும் நான் ட்ரை பண்ணேன்டரே ஒரு மீனோட கிடைக்கல ஆகிலும் உங்கள் வார்த்தையின் படியே நான் அவங்க வார்த்தைக்கு நான் ஆண்டவரே பேதருக்கு தெரியும் ஒரு பேசிக்கலு ஃபிஷர்மேன் அவர் மீன் பிடிக்கிற தொழில் சார்ந்தவன் அவனுக்கு எப்போ எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை மீன் பிடிக்கும் தெரியும் ஆனால் அப்படியேப்பட்ட இறமையான பேதிருவே ட்ரை பண்ணார் ஒரு மீனும் கிடைக்கல ஆண்டவரே நான் பேசிக்கல் ஒரு ஃபிஷர்மேன் தான் ஆனால் அவங்க வார்த்தைப்படி நான் வட வலைய போடுறேன்னு சொல்லி வலைய போட்டபோது இரண்டு படகுகள் அமிழ்த்தக்கதான் மீன்கள் கிடைத்ததா ஆமே தெய்வப்பிள்ளையில இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமாண்ணா எது காலியா இருக்கு எது உங்களுக்கு எம்டியா இருக்கு எதுல நீங்கள் நிறைவு இல்லாமல் இருக்கிறீங்க ஆண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதிர் வலையப்பட்ட போது இரண்டு படகுகள் அமெரிக்காக்க மீன் கிடைக்குமானா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்களை நிரம்பி வலைய செய்ய இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை இந்த வார்த்தையில் உட்கொள்ளுவோம் இந்த வார்த்தையின்படி வாழ்வோம் நான் பாவம் செய்யாமல் இருக்கும் வார்த்தையை நிறுதியத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்றில் வாசிக்கிறோமே நாம் பாவசியாத இருக்கணும் இந்த வார்த்தை முக்கியம் இந்த வார்த்தையில் நிலைத்திருங்க ஆண்டு நிச்சமங்கள ஆசீர்வதிப்பார் உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுவார் கண்களை மூடி நமச்சி வைக்கலாம் அன்பு தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லி மோ துதிக்கிறோமோ ஸ்தோத்தரைக்கிறப்பா வார்த்தையாக தேவன் அண்டு ஒரே உயிர்ப்பிக்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கட்டும் இந்த வார்த்தையின்படி வாழ இந்த வார்த்தையில் எங்கள் வாழ்க்கை கட்டப்பட எங்களுக்கு உதவிச்சு அன்றைக்கி காலியான படவை நிறம பண்ணி போல் என்னென்ன காரியத்தில் ஆசீர்வத்தில் காலியாக இருக்கோ உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டியும் போது அந்த நிறைய பண்ணுகிற தெய்வனாக இருக்கிறி குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் அன்றே மைசூற்றுட்டோம் உயிர்ப்பிக்கட்டும்ங்க அப்பா காத்துக்கொள்ளுங்க இந்த நாள் முழுதான் கரம் மட்டும் இதை நடத்தும் ஏசிவின் முளைச்சவங்களுக்கு ஆமே வார்த்தையில் வாழுங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் கார்ட்லஸ்